அனைவருக்கும் வணக்கம். திருக்கார்த்திகை அன்று இந்த தவறை மட்டும் செய்து விடாதீர்கள். பொதுவாக கார்த்திகை அன்று நாம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகுதான் வீட்டில் தீபம் ஏற்றுவோம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. முதலில் வீட்டில் பரணி தீபம் ஏற்ற வேண்டும். அதன் பின்பு கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும். மேலும் ஒரு நாட்கள் மட்டும் தீபம் ஏற்ற வேண்டும். நாம் கார்த்திகை அன்றும் பரணி நட்சத்திரம் அன்றும் அதன் பின் ஒரு நாள் மட்டும் தீபம் ஏற்ற வேண்டும். அப்படி இல்லை என்றால் பரணி நட்சத்திரம் அன்று தீபம் ஏற்றிவிட்டு தொடர்ந்து 10 நாட்கள் கூட தீபம் ஏற்றலாம். அதிலொன்றும் தவறில்லை. திருக்கார்த்திகை அன்று நாம் செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி பார்ப்போம். வீட்டில் அகல் விளக்கு ஏற்றுவது வழக்கம். ஆனால் அங்கு நாம் செய்யும் தவறு என்னவென்றால், நீங்கள் தீபம் ஏற்றும்போது நேரடியாக தரையில் வைக்கக்கூடாது. எப்படி ஏற்ற வேண்டும் என்றால், ஒரு வாழை இலையை வாங்கி கொண்டு அதனை சிறிய அளவில் நறுக்கி கொண்டு அதன் மீது வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் அரச இலையை எடுத்து வந்து அதன் மீது வைக்கலாம். பெண்கள் விளக்கு ஏற்றும்போது தலையை விரித்து போட்டுக்கொண்டு விளக்கு ஏற்றக்கூடாது. அதேபோல் நெற்றியில் திலகம் இல்லாமலும் விளக்கு ஏற்றக்கூடாது. அதேபோல் கையில் வளையல் இல்லாமலும் விளக்கு ஏற்றக்கூடாது. ஏனென்றால் நம் முதலில் நீங்கள் மங்களகரமாக இருந்தால் மட்டுமே வீட்டில் லக்ஷ்மி கடாட்சியம் கிடைக்கும். திருக்கார்த்திகை அன்று மாலை 6 மணிக்கு விளக்கு ஏற்றியிருக்க வேண்டும். திருவண்ணாமலையில் அப்போது விளக்கு ஏற்றியிருப்பார்கள். ஆகையால் 6 மணிக்குள் வீட்டில் மகாதீபத்தை ஏற்றியிருக்க வேண்டும். கார்த்திகை அன்று பித்தளை விளக்கு, வெள்ளி விளக்கு போன்ற விளக்குகளை விட அகல் விளக்கை ஏற்றுவது நல்லது. ஆகையால் கார்த்திகை தீபம் அன்று அகல் விளக்கை முதலில் ஏற்றுங்கள். அதேபோல் விளக்கை ஏற்றும்போது நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றுங்கள். சிலர் கலந்த எண்ணெய் ஏற்றலாம் என்று வாங்கி வருவீர்கள். அப்படி ஏற்றும்போது கலந்த எண்ணெய் 5 ரகம் வாங்கி அதனை ஒன்றாக சேர்த்து அதன் மூலம் ஏற்றுங்கள். வீட்டில் எல்லா இடங்களிலும் விளக்கை ஏற்றுங்கள். தூங்கும் அறையிலும் விளக்கை ஏற்றலாம். ஏற்றுவது அகல் விளக்காக இருக்க வேண்டும். முயற்சி செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்கள் அறிய கவி கற்பையா யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.